நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பார்ந்த ஜாஷுவா டிவி நேயர்களாகிய உங்களுக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியத்தின் சார்பாகவும் ஜாஷுவா டிவி குடும்பத்தின் சார்பாகவும் உங்களை அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உங்களை இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் நம்மை மீண்டுமாக கூட்டி சேர்த்திருக்கின்றார். இந்த நற்செய்தி நேரத்தின் வாயிலாக கர்த்தர் இன்று நமக்கு என்ன நற்செய்தியை சொல்லப் போகின்றார் என்பதை கேட்பதற்கு முன்பாக அப்படியே தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நற்செய்தி நேரத்தை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிரும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவரே என்ன பேச போகின்றீர்? ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் நிறைய உண்டுப்பா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம், அதில் 1:9. யோசுவா 1:9 உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்கு ஜாஷுவா என்னும் தேவ மனிதனுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, அவன் பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. அப்படின்னா கர்த்தர் சர்வத்தையும் படைத்தவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு மனிதனோடு கூட பேசுகின்றார் என்றால் நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு திகைப்போடு, ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தரே இறங்கி வந்து நீ கலங்காதே, திகையாதே, நீ போகிற இடத்துல நான் கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, எதை கண்டும் திகையாதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு முன்பாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகின்றான். வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அந்த ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முறுமுறுத்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதனால் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதன்படி அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அதேபோல மோசேயும் ஒரு சின்ன தவறு செய்ததன் நிமித்தமாக அவனும் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, மரித்து போவாய் என்று சொல்லி அவனும் மரித்து போய்விட்டான். அவன் மரித்ததற்கு அப்புறமாக அவனுடைய ஸ்தானத்தில் ஜனங்களை வழி நடத்தும்படியாக, அதாவது முதல் தலைமுறை
அவரை விசுவாசியாமல் அழிக்கப்பட்டு போய்விட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்தான், தேவனால் விடுதலையாக்கப்பட்டு நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள்தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஏற்றுக்கொண்டேன், இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மாத்திரம் போதாது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கணும், அவரையே சார்ந்து கொண்டு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன செய்ய, எதுவும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஜெபிக்கிறேனே, நான் எல்லாம் வேதம் வாசிக்கிறேனே, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நேரிட்டது, இந்த பிரச்சனை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம அந்த பரம காணானுக்குள்ளாக, அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. எனவே இப்படி சம்பவம் நடந்த பின்பாடு அங்கு யோசுவாவை கர்த்தர் மோசேயினுடைய ஸ்தானத்தில் வைக்கின்றார். நீ இதற்கு அடுத்தாப்புல வழி நடத்தி செல்வாய். அப்படி வழி நடத்தி செல்லும் பொழுது தான் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு சொல்கிறாரு, நீ திகைக்காதே, நீ கலங்காதே. ஏன் அவனுக்கு திகைப்பு வந்தது, ஏன் அவனுக்கு கலக்கம் வந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவளுடைய யாருடைய பேச்சை கேட்காதவர்களாக இருந்தது நிமித்தமாக ஒரு ஜென்ரேஷன் அழிந்து போய்விட்டது. எனவே இவனுக்கு ஒரு திகைப்பு இருந்திருக்கலாம், இவனுக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். நான் இந்த ஜனங்களை எப்படி நான் வழி நடத்தி கர்த்தர் கொடுக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள்ளாக, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக இவர்களை நான் எப்படி வழி நடத்தி செல்ல முடியும்? திகைப்பு, கலக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய திகைப்பு, கலக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அடுத்து என்னவாக முடியப் போகிறது, நான் எப்படி என்னுடைய தொழிலை நடத்தப் போகிறேன், நான் எப்படி படித்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படியாக அமையும், ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம் நமக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கலாம். இன்று யோசுவாவுக்கு சொன்ன அதே கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகின்றார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நான் உன்னோடு கூட தான் இருப்பேன். மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் சர்வத்தையும் படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே கலக்க வேண்டாம், திகைப்பு வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். சார், இப்போ யோசுவாவுக்கு என்ன தேவை இருந்தது? கர்த்தர் அவனோடு கூட இருந்து என்ன செய்தார்? அவனுடைய போகிற வழியில் அவனுடைய டாஸ்க் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்து அந்த இடங்களை, அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடங்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வேலை, பொறுப்பாக இருந்தது. அப்போ இங்கிருந்து அந்த தேச அங்கே போய் சுதந்திரித்து பங்கிட்டு கொடுப்பது வரைக்கும் அவனுடைய பொறுப்பு. அப்போது அங்கு போகிற வழி வரைக்கும் கர்த்தர் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது முதலாவது அவனுக்கு தேவையானது என்ன? அங்கேருந்து போகிற வழி எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு நாள் அங்கே போனதில்லை. வனாந்திர வழியாக கர்த்தர் கொண்டு வந்து யோர்தான் கடந்து எரிகோவை கடந்து அதுக்கடுத்து செல்ல வேண்டும். யோர்தானை கடந்து செல்லணும். அப்போ இதற்கு எப்படிப்பட்ட வழி தெரியாது. யோர்தான் குறுக்க இருக்குது, அடுத்து எரிகோ பட்டணம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் என்னுடைய வழிகளை தாண்டி என்னால் எப்படி போக முடியும்? ஒரு திகைப்பு யோசுவாவுக்கு இருந்திருக்கலாம். நான் எப்படி இந்த யோர்தான் கரைபுரண்டு போய்கொண்டு இருக்கிறதே, இந்த யோர்தானை நான் எப்படி கடக்கப் போகிறேன்? யோர்தானை கடந்து போனதுக்கப்புறமா எரிகோ இருந்து கொண்டு இருக்கிறதே, அந்த எரிகோவை நான் எப்படி கடக்கப் போகிறேன்? நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறேன்? எப்படி அந்த கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு திகைப்பு அவனுக்குள்ளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உன்னுடைய வழியை
செவ்வை பண்ணுகிற கர்த்தராக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன செய்யணும், நீ போகிற வழியை கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சிரு. நீ தான் தலைவன், நீ தான் நடத்தி கொண்டு போகிற போகிற வழி. ஆண்டவரே, நான் இந்த இடத்துலேருந்து அங்கே வரைக்கும் போகணும், அந்த வழியை கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சிரு. கர்த்தர் வழிகளில் எல்லாம் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 Samuel 22:33 வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர். வழியை செவ்வை பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். நான் போகிற வழி எப்படிப்பட்ட வழி, அந்த வழியை கோணலானவர்கள் கரடு முரடான வழிகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வை பண்ணுகிற கர்த்தராக இருக்கின்றார். அப்போ நான் வழியில் என்னுடைய வழியை கர்த்தருக்கு நான் எப்படி ஒப்புவிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், அதை கர்த்தரே சொல்கின்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 சொல்கின்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் நீ எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்போ என்ன செய்யணும், கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார், அதை வாசித்து அதை மூலமாக நம்ம நடக்கும் பொழுது நிறைய வழிகள் அதில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்பதனை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ரூத் என்ற சரித்திர புத்தகம் இருக்கிறது. அந்த ரூத் என்ற சரித்திர புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜன கூட்டத்திலிருந்து வந்த ரூத் தன்னுடைய ஜனத்தை விட்டுவிட்டாள். இங்கே வந்து நகோமியினுடைய பிள்ளைகளை திருமணம் செய்கின்றாள். திருமணம் செய்து அவர்கள் இருவரும் மரித்து போனார்கள், மாமனாரும் மரித்து போனார். யாரும் இல்லாத சூழ்நிலையில் திருப்பி நகோமி செல்லும் பொழுது சொல்வாள், நீ உங்க தேசத்திலே போயிரு, வா இனத்தாருடைய போயிரு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இரண்டு மருமக்கள் மாரோடு சொல்லும் பொழுது ரூத் மாத்திரம் என்ன செய்வா, இன்னொரு மருமகள் அவள் திரும்பி போய்விடுவாள். ஆனால் ரூத் மாத்திரம், உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனம், உம்முடைய தேவனே என்னுடைய தேவன், மரணமே அன்றி நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அவனோடு கூட இணைந்து கொண்டாள். நான் உம் கூட தான் வருவேன், மரணம் தான் நம்மளை பிரிக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அவள் நம்பி வந்ததின் நிமித்தமாக ஒரு போவாசை கர்த்தர் கொடுத்தார். எந்த நிலத்தில் சிந்தின தானியத்தை பொறுக்கினாலோ அதே தோட்டத்தில் அவள் எஜமானியாக மாற்றினார். எஜமானியாக மாற்றப்பட்டு கடைசியில் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றில் பிறந்து வந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்படியானால் தன்னுடைய சபிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவள் சுதந்திரித்து கொண்டாள். காரணம், கர்த்தரை முற்றிலுமாக நம்பினார். உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி நம்பிக்கையாக ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நம்பி வந்தது நிமித்தமாக, எதிர்காலத்தை குறித்த எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததினால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறினாள். ஒருவேளை நீங்களும் கணவரை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், அல்லது அன்பானவர்களை இழந்திருக்கலாம். அவங்க போயிட்டாங்களே, இனி என்னால் எப்படி வாழ முடியும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் உங்களை செவ்வையான வாதையில் வழி நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது.
வேதத்தை இரவும் பகலுமாக தியானித்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பார். உங்களுடைய வழி என்ன வழியோ தெளிவாக காண்பிப்பார். இது முதலாவது, கர்த்தர் வழியை செய்வை பண்ணுகிறவராக உங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். இரண்டாவது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில், யோசுவா 22வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1-5 வாசித்து பார்த்தால், அங்கு ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் யோசுவா அழைக்கின்றான். ஐயா, நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்காக, ஏன்னா அவங்களுடைய இடம் முன்பே இருக்குது, அந்த இடத்த அவங்க சுதந்திரிச்சாச்சு, அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே வச்சுட்டு இங்கே சகோதரர்களுக்காக வருகின்றார்கள். மோசே இருக்கும் பொழுதே இந்த காரியம் நடந்தது. அப்போ இங்கு வந்து இவர்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இடத்தையும் பிடித்து அவரவருக்கு அமர்த்திய பின்பு அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மீண்டுமாக திரும்பி செல்கின்றார்கள். திரும்பி போக சொல்லி யோசுவா அவர்களுக்கு சொல்கின்றான். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது. ஒரு சகோதரி வீட்டிற்கு ஜபிக்க சென்றிருந்தேன். ஒரு சகோதரர் கண்ணீரோடு அழுது புலம்பினார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்தான், ஆனாலும் படித்து முன்னேறி நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்து சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். திருப்தியான சம்பளம், திருமணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறார். அவங்க ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பியை நன்றாக படிக்க வைத்து விட்டார். படிக்க வச்சு நல்லா போனதுக்கப்புறமா அவருக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கிறது. திருமண ஏற்பாடு நடந்தால் இங்கே பெற்றோர்கள் எல்லாம் கூட சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சகோதரனை நீ தான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள், இந்த சகோதரர் இவங்க உழைச்சி, இவங்க கணவனும் மனைவியுமா உழைச்சி நிலம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறாங்க. வீடு கட்டி இவங்க இருக்கிறாங்க, அதில் தன்னுடைய பெற்றோரையும் வைத்திருக்கிறாங்க, சகோதரனும் இருக்கிறாங்க. இதையும் செய்து கொண்டு தன்னுடைய சகோதரனையும் படிக்க வைத்து அவனுடைய திருமண, இந்த இவங்க திருமண காரியத்திற்கும் தாய் தகப்பன் எதுவுமே செய்யவில்லை. இதுங்க திருமண காரியத்திற்கும் இந்த சகோதரரே தன்னுடைய திருமணத்திற்கும் எல்லா பணத்தையும் செலவு செய்திருக்கிறார். செலவு செய்து விட்டு அதுக்கப்புறமா வீட்டையும் இடம் வாங்கி வீட்டையும் கட்டி இருக்கிறார்கள். அதற்கு மேலாக தன்னுடைய சகோதரனை படிக்க வைத்திருக்கிறார்கள். இப்போ அவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கும் எல்லா காரியமும் இவங்க தான் செய்திருக்கிறாங்க. 1 5 பைசா கூட தன்னுடைய சகோதரனிடத்தில் வாங்கலை. திருமணம் செய்து கொடுத்த பின்பும் இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன செய்ய பிரதர், என் பிள்ளைகளுக்கு நான் எப்போ பணம் சம்பாதிப்பேன், நான் வேற என் பணத்தை வச்சு தான் நான் என் திருமணத்தை செய்தேன், என் பணத்தை வச்சு தான் நான் வீடு கட்டியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், எல்லாமே நான் தான் செய்திருக்கிறேன், சகோதரனை படிக்க வச்சுருக்கிறேன், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், திருமண காரியத்தையும் செய்து கொடுத்தாச்சு. அடுத்து இப்போவும் வீட்டையும் கட்டி கொடுக்கணும்னா அப்புறம் நான் என் பிள்ளைகளுக்கு நான் என்னைக்கு பார்ப்பது. அவருக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, நான் என்ன செய்வது. இதன் மூலமாக அந்த சகோதரனிடத்தில் குடும்பமே பேசாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணீரோடு சொன்னார். இவ்வளோ ஒரு வேதனையான பழக்கம் பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஒரு பிள்ளையை ஒரு மாதிரியாகவும், இன்னொரு பிள்ளையை வேறு மாதிரியாகவும், ரெண்டு பிள்ளைங்கன்னா ரெண்டு பிள்ளையும் ஒன்றா பார்க்கணும். ஈசாக்கு குடும்பத்தில் அப்படி தான் நடந்தது. ஈசாக்கு ஏசாவை பட்சமாக இருந்தால், ரெபேக்கா யாக்கோபனுடைய பட்சமாக இருந்தால், கடைசியில் யாக்கோபனுடைய நிலைமை எப்படி இருந்தது. அண்ணன் தம்பி பிரிஞ்சு, குடும்பங்கள் பிரிஞ்சு சின்னாபின்னாமாவதற்கு காரணம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற தெரியாத நிலைமை. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். உபாகம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் பாஸ்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் மேலே மோசே கை வைத்த பொழுது அவன் மேலே ஞானத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த ஞானத்தின் ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து செயல்பட்டது நிமித்தமாக அவன் ஞானமாக எல்லா காரியத்தையும் செய்தான் என்று பார்க்கிறோம்.
ஒருவேளை நீங்களும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால், யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டது போல ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாரை கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலும் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவின் இடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பார். கடைசியாக வழியில் வருகிற சத்துருக்களை ஜெயிக்க உதவி செய்கிறார். உபாகமும் 33வது அதிகாரம் அதில் 26-27 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர் உங்கள் கூட இருந்து என்ன செய்வாராம், இவங்க சத்துரு அவனை துரத்திரு, அவனை அழித்து போட்டுரு. யாரை துரத்தணும், யாரை அழித்து போடணும் கர்த்தர் தெளிவாக சொல்லுவார். யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது சத்துரு சொல்லுவார். ஏன்னா இப்போ யார் எப்படி சத்ருவாக மாறுறாங்க தெரியாது. இந்த உலக வாழ்க்கையில் நேற்று கூட இப்போ நேற்று முந்த நாள் பேப்பரில் கூட வந்திருந்தது, தன்னுடைய தகப்பன் நல்ல குடிகாரராக இருந்திருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, மனைவி கூட தினமும் சண்டை போட்டுட்டு ஸ்கூலில் படிக்கிற 6 வயசு பையனை சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டி கொண்டு வந்து ஒரு தோப்புக்குள்ளே வச்சு நல்லா இவர் குடிச்சிட்டு அந்த பையனத்துக்கு கிணத்துல போட்டு அந்த சிறுவன் மறித்து போய்விட்டான். சத்துரு யார், வெளியிலிருந்து யாரும் இல்லை, தன்னுடைய தகப்பனே சத்துருவாக மாறிவிட்டார். இதுதான் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே யார் சத்துரு நமக்கு தெரியாது, யார் எந்த எண்ணத்தோடு நமக்கு பக்கத்தில் வர்றாங்க நமக்கு தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம், நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போய்விடும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். யார் நம்மளை ஆசீர்வதிக்கா, யார் நம்ம சபிக்க நமக்கு தெரியாது. ஆண்டவர் தான் அதை நமக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வழியை சபை பண்ணுகிறவராக இருக்கிறார், வழி நடத்த தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, சத்துருக்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்பீர்களே என்றால் நிச்சயமாக கர்த்தர் இடத்துல கேளுங்க, கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. யோசுவாடு கூட இருந்து மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே பலங்குண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னீரே, அதே போல ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. என்னென்ன ஆண்டவரே கலக்கம் திகைப்பு எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.